பன்னிரெண்டாம் புஸ்தகம் 29:12 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். உட்கார்ந்தமாலே படிக்கலாம். படிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்த, என்னை மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். எப்படி மாறப்போகுதுன்னு சொல்றேன். 2018 மாற்றத்திற்கான ஆண்டுன்னு போட்டிருக்கோம், அதுதான் வாக்கியம். ஒவ்வொரு காரியத்திலையும் கத்தர் மாத்த போறாரு. எப்படி மாத்த போறாரு? எவனையும் மாத்த முடியும், யாரையும் மாத்த முடியும் அவரால். அவர் மாத்துறதுக்கு தடையே கிடையாது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அவர் வேலை செய்யறதுக்கு எந்த ஒரு பொல்லாத சக்தியும் அவரை தடுக்க முடியாது. சொல்றாரு, முதல் வார்த்தையை கத்த சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும். சத்தமா சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும். சத்தமா சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும். அவர் தான் உங்களை மாத்த போறாரு, அவர் தான் உங்களை உயர்த்த போறாரு. 2017 இல்லாத பணம் எல்லாம் 2018 வரப்போகுது. 2017 இல்லாத மரியாதை, 2017 அல்லாத உயர்வு, 2017 இல்லாத காரியம் எல்லாம் 2018 கத்தர் கொண்டு வர போறாரு. அப்ப 2018 என்ன வரப்போகுது? ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் என்ன செய்ய போகுது? உனக்கு இந்த 2018 ஒரு மிகப்பெரிய மாற்றம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாற்றம் சொல்லுங்க, மாற்றம். பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சு சொல்லுங்க, மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. சத்தமா சொல்லுங்க, எல்லாமே மாறப்போகுது. ஆமா, இல்லாத வீட்டுல எல்லாம் வரப்போகுது. எப்படி இவ்வளவு பெரிய மழை எப்படி மாறப்போகுது? எல்லாமே மாறப்போகுது. மாற்றத்தை கத்தர் அங்க ஆரம்பிக்க போறாரு. நான் சொல்றேன், நான் சொல்றது கத்தருடைய வார்த்தை. திருப்புங்க, எப்படி கத்தர் மாத்த போறாரு? ஏசாயா 41:15, ஏசாயா 41:15. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள, எல்லாம் சொல்லுங்க, எந்திரமாக மாற்றுகிறேன். எப்படி போட்டிருக்கு? இதுவரைக்கும் ஓடாத என்ஜினு இனிமே ஓட போகுது. இதுவரையும் மொட்டையா இருந்த கத்தியெல்லாம் இப்ப ஷார்ப் ஆக போகுது. இதுவரைக்கும் பிரயோஜனம் இல்லாத பிள்ளையெல்லாம் பிரயோஜனமாக போகுது. இதுவரை சொல் பேச்சு கேட்காத பிள்ளையெல்லாம் சொல் பேச்சு கேட்க போகுது. இதுவரையும் சம்பாதிக்காத பிள்ளையெல்லாம் இனிமே சம்பாதிக்க போகுது. இனிமே கட்டாத வீடெல்லாம் கட்டப்பட போகுது. இதுவரை வராத வாகனம் எல்லாம் வரப்போகுது. இதுவரை கிடைக்காத வேலை கிடைக்க போகுது. இப்ப எல்லாம் 2 மடங்கா மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே மாறப்போகுது. நான் சொல்லலைங்க, கத்த சொல்றாரு, நான் மாத்த போறேன் உன்னைய, நான் மாத்த போறேன். இங்க கத்த சொல்றாரு, கூர்மையான எந்திரமாக நான் மாற்றுகிறேன். பாஸ்டர், நான் தானே 2018 இருந்தேன், 2017 நான் தானே இருந்தேன், 2018 நான் தான் இருக்கிறேன். என்ன மாறப்போகுது? 2017 நடக்கல, 2018 நடக்க போதா? நடக்க போகுது. ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? அவரே சொல்றாரு, நான் உன்னை எப்படி மாற்ற போகிறேன்? போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும். கவனிங்க, என்ன அடிக்கிறதுக்கு? சத்தமா சொல்லுங்க, கத்த சொல்லிட்டாரு பல வருஷத்துக்கு முன்னாடியே அறுவடை மிஷினை பத்தி பேசிட்டாரு. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, டிராக்டருக்கு முன்னாடி பெரிய மிஷின் ஓடும், அதுவா அறுத்துக்கிட்டே ஓடும் பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷம் தெரியல, ஆனா சொல்ற, புதிதும் கூர்மையுமான என்னவா மாத்துகிறேன்? இயந்திரமாக மாற்றுகிறேன். உன்ன நான் புதிதும் கூர்மையுமான இயந்திரமா நான் மாத்துறேன். பழைய ஆள் தான் நீ, நீ அதே ஆள் தான், 2017 இருந்த அதே ஆள் தான். ஆனா 2018 என்ன நடக்க போகுதுன்றத நான் உனக்கு சொல்றேன். நான் உன்னை கூர்மையான எந்திரமா போரடிக்கிறதுக்கு மாத்த போறேன். எதுக்கு? எதுக்கு போரடிக்கிறதுக்கு?
கவனிங்க, போர் அடிக்கிறதுன்றது தானியத்தை அறுவடை செய்யறதுக்கு அடையாளம். திருப்பங்க சங்கீதம் 13:7 எடுத்தாச்சா, படிக்கிறேன் பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும். சரி, நான் இப்ப கேட்கிறேன், கவனிங்க, ஆண்டவர் இங்க யார பத்தி பேசுறாரு? ஆண்டவர் இங்க யார பத்தி பேசுறாரு? அதே நபர், குப்பையில இருந்த அதே நபர் தான், தூசியில இருந்த அதே நபர் தான். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? பிரபுக்களோடையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2018 பிரபுக்களோட உட்கார்ற ஆண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா மாரெல்லாம் கொஞ்சம் நல்லா சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, 2018 பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார்ற ஆண்டு. நீங்க வந்து ஒரு முடிவை இன்னைக்கு காலையில எடுத்துடணும், எல்லாம் மாறப்போகுது, நானும் மாற போறதுக்கு முயற்சி செய்ய போறேன், 2018 நான் என்ன செய்ய மாட்டேன், தூசியிலையும் குப்பையிலையும் இருக்க போறதா முடிவு பண்ண போறதில்லை, நான் அங்க இருக்க மாட்டேன். நான் சொல்லிட்டேன், கத்தர் என்னை எங்க கொண்டு போய் உட்கார வைக்க போறாரு? பிரபுக்களோட. இப்ப சொல்லுங்க, உங்களை தான் கத்தர் சொல்றாரு, எவனையும் மேன்மைப்படுத்தவும் எவனையும் கனப்படுத்தவும் என்னால் ஆகும் சொல்றாரு. யார சொல்றாரு? இந்த தூசியில இருக்கிறவன. ஹலோ, யார யார கனப்படுத்த போறாரு? தூசியில இருக்கிற ஆள. நான் சொல்றேன், உங்களை உங்களுடைய உற்றார் உறவினர் அப்படி சொல்றாங்களா? உங்களை பார்த்து அப்படி சொல்றாங்களா? நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்றானா? நான் சொல்றேன், உன்னை தான் கத்தர் தூக்க போறாரு, உன்னை தான் தூக்க. நீ ஒரு ஆளுன்னு அவங்க பார்வையில நீங்க ஒரு பெரிய ஆளா இல்லைன்னா கத்தருக்கு சோத்திரம் சொல்லிக்கங்க. கத்தர் சொல்றாரு, உன்னை நான் புதிதும் கூர்மையுமான எந்திரமா மாத்த போறேன். அது மாத்திரம் கிடையாது, உன்னை நான் குப்பையிலிருந்து தூசியிலிருந்து எடுத்து உயர்த்தி. ராஜாக்களோட 60:22 சீக்கிரம், 60:22 சின்னவன் ஆயிரமும் சிறியவன். கவனிங்க, யாருதான் மாறப்போறா? அந்த சின்ன பையன், அந்த சின்ன குடும்பம், அந்த பொருளாதாரமே இல்லாத அந்த ஏழை ஜனம், அந்த சத்துவமே இல்லாத பலனற்ற அந்த ஜனம், அந்த ஜனத்தை சொல்றாரு. சின்னவன் எப்படி பெருக போறானா சொல்லுங்க, எப்படி பெருக போறானா? உங்கள எத்தனை பேர் சின்னவர்கள் எனக்கு தெரியாது, ஆனா கத்தருக்கு தெரியும். கத்தர் இந்த காலை வேளையில சொல்றாரு, மாற்றத்தின் ஆண்டுல நீ ஆயிரமா பெருக போற. ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாற்றத்தின் ஆண்டு அப்படின்னு நீங்க ஏதோ மாறப்போகுது அப்படி டோட்டலா மாத்த போறாரு, டோட்டலா கம்ப்ளீட்டா. கத்தர் சொல்ற, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் நான் தான் ஆண்டவரே, நான் தான் மாறப்போறேன், நான் தான் மாறப்போறேன். 2018 பெரிய ஜாதியாக நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவர் சொல்ற பாருங்க, திருப்புங்க, ஏசாய 61 எடுத்துட்டீங்களா? கத்தர் 2018 பொருளாதார ரீதியில உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 61:6 நீங்களோ கத்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு. சொல்லுங்க, யாருடைய செல்வத்தை அனுபவிப்பீர்கள்? ஜாதிகளின் செல்வத்தை என்ன செய்வீர்கள்? வேடிக்கை பார்ப்பீர்கள். அப்படியா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? சொல்லுங்க, நான் செல்வத்தை அனுபவிப்பேன். உலகத்தான் பாடியிருக்கிறான், அனுபவி ராஜா அனுபவின்னு. சினிமாக்காரன் பாடியிருக்கான், அனுபவி ராஜா அனுபவி. நம்ம ஆள் என்ன சொல்றான்? அனுபவி பாவம். கத்த சொல்றாரு, ஜாதிகளின் செல்வத்தை நீ. நான் அனுபவிக்க தயாராயிட்டேன் 2018 இந்த நிமிஷத்துல ஆரம்பிச்சிருச்சு. 2018 ஏராளமான ஜாதிகளின் செல்வத்தை நான் அனுபவிக்க போறேன். என கத்தர் சொல்றாரு, உன்னிடத்தில் உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ஜாதிகள் தேடி வருவார்கள் என்று. நான் சொல்றேன், என்கிட்ட இருக்கிற ஒளி ஜாதிகள்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லுவோம். நீங்க வேலை பாக்குறீங்களா, தொழில் பண்றீங்களா? நான் சொல்றேன், பல ஜாதி மக்கள் உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட தான் வேலை கொடுப்பாங்க, நீங்க தான் இந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து உங்களோட பணத்தை தூக்கி போட்டு போவாங்க. எப்பா வச்சுக்கப்பா, நீ வந்து வேலை பார்த்து கொடுத்தா போதும்பான்னு சொல்லிட்டு போவாங்க. நான் சொல்றேன், 2017 கிடைக்காத வேலையெல்லாம் 2018 கிடைக்க போகுது.
2017ல சும்மாவே வீட்ல உட்கார்ந்த ஆளு 2018ல வீட்ல உட்காராம வேலையா பார்க்க போகுது. என்ன கத்த சொல்றாரு, ஜாதிகளின் செல்வத்தை நான் உனக்கு தருவேன். சுவாசிக்கிறீங்களா? சரி, ரைட். ஆண்ட இப்போ எப்படி இதெல்லாம் நடக்க போகுது? ஏசாயா 7:9 சொல்லுது, எப்ராயிம் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன், நீங்கள் விசுவாசியாவிட்டால் சொல்லுங்கள். இப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கல அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கலன்னா இதெல்லாம் உங்களுக்கு, ரோமர் 1:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் உழைப்பான். மத்தேயு 9:23 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். யோவான் 11:40 சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. இதெல்லாம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தினாலே வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். இப்போ விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் சொல்லி நம்ம பாக்குறோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு மொதல் நீங்க வார்த்தையை கேட்கிறவங்களா இருக்கணும். வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு இப்ப சொன்ன அந்த மாற்றம் உண்டாகும். 1 முடிவு பண்ணிடணும், 1 முடிவு பண்ணிடணும். எதுக்குதான் முதலிடம்? 1 எதுக்குதான் முதலிடம்? தேவனுடைய வார்த்தைக்கு தான் முதலிடம். நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கிடக்கிறது கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுத்துருவாங்க, ஆண்டவரை கடைசியா போட்டுருவாங்க. எப்படி கவனிங்க, நீங்க கடைசியா ஆண்டவரை போட்டீங்க அப்படின்னா நீங்க கத்தர் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னு சொன்னாரே, அது உங்க வாழ்க்கையில நடக்க, கத்தர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு 2018ல பொருளாதாரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில, அப்புறம் உங்களுடைய இல்லங்கள்ல எல்லா மாற்றத்தையும் கொண்டு வர்றதுக்கு நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் கத்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அதை கேட்கறதுக்கு முயற்சி செய்யுங்க.